உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள். இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ. வன்முறையால் பாதிக்கப்பட்ட வங்கதேச அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்படும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியதற்கு வங்கதேச அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் அந்நாட்டு விடுதலை போரில் பங்கேற்று உயிரிழந்தவர்களின் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்பில் 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது வன்முறையாக மாறி உயிரிழப்புகளும் ஏற்பட்டன. அந்த சமயம் வங்கதேச கலவரம் குறித்து பேசிய மேற்குவங்க முதல்வர் மம்தா, வங்கதேசத்தில் நடப்பது உள்நாட்டு பிரச்சினை, அங்கு ஆதரவின்றி சிரமப்படும் மக்கள் எவரானாலும் மேற்கு வங்க கதவுகளை தட்டும் போது அவர்களுக்கு நாங்கள் நிச்சயம் அடைக்கலம் கொடுப்போம், அங்கு வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்கள் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் மஹ்மூத் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தை வங்கதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அந்த கடிதத்தில், நாங்கள் மிகவும் நெருக்கமான உறவை பேணும் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எங்கள் உள்நாட்டு பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவரின் இந்த கருத்து மிகவும் உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. இதை இந்திய அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.